Ravi Colors. இது Ravi Departmental Stores இன் ஒரு அங்கம். Multi-branded innerwear, எக்கச்சக்க மாடல்கள், டிசைன்கள், வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ். 90s, night suits, sports wear, track pants என அனைத்தும் ஒரே இடத்தில். பெண்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். Ravi Colors, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம், முக்கிய செய்திகள். இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் திறப்பு விழா, புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்பு. புதுச்சேரியில் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு, 8 மையங்களில் சிறப்பு ஏற்பாடு. மத்திய அரசு கூடுதல் நிதி அளித்ததாக பொய்யான தகவலை பரப்புவதை ஏற்க முடியாது, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரிப்பு, சுற்றுலா பயணிகள் விடுதிகளில் முடக்கம். இனி விரிவான செய்திகள். புதுடெல்லியில் நடைபெற்ற புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுடெல்லியில் 1,250 கோடி ரூபாய் செலவில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கியது. தமிழக ஆதீனங்கள், ஓதுவார்கள் வழிபாட்டிற்கு பின்னர் செங்கோல் சபாநாயகர் இருக்கைக்கு அருகே நிறுவப்பட்டது. அதன் பின்னர் குத்துவிளக்கு ஏற்றி பாரத பிரதமர் நரேந்திர மோடி புதிய நாடாளுமன்ற வளாகத்தை திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித்ஷா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கலந்து கொண்டு சிறப்பித்தார். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் முதலமைச்சர் ரங்கசாமி புதிய நாடாளுமன்ற கட்டடத்தின் அதிகாரப்பூர்வ தொடக்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அங்கு அமைக்கப்பட்டிருந்த புதிய இருக்கையில் அமர்ந்து பங்கேற்று சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் 20க்கும் மேற்பட்ட எதிர்க்கட்சிகள் குடியரசுத் தலைவரை அழைக்காததால் எதிர்ப்பு தெரிவித்து புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு புதுச்சேரியில் 8 மையங்களில் நடைபெற்றது. மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதும் நடைபெற்றது. காலை 9:20 முதல் 11:30 வரையிலும், பிற்பகல் 2:30 முதல் மாலை 4:30 வரையிலும் இருவேளை நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் புதுச்சேரியில் மட்டும் 2,500க்கும் மேற்பட்டோர் இத்தேர்வை எழுதினர். புதுச்சேரியில் லாஸ்பேட்டை வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, முத்தியால்பேட்டை பாரதாசன் அரசு மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 8 மையங்களில் தேர்வு சிறப்பாக நடைபெற்றது. தேர்வர்கள் வசதிக்காக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து காலை 7 முதல் 8:45 வரை அனைத்து தேர்வு மையங்களுக்கும் சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட்டன. இதேபோல் மாலை 4:30 அந்த தேர்வு மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. தேர்வர்கள் தேர்வு மையத்தின் நுழைவாயிலில் காலை 9:20 பிற்பகலில் 2:20 மூடப்பட்டுவிடும் என்பதால் அதன் பிறகு தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டிருந்தது. புதுச்சேரிக்கு மத்திய அரசு கூடுதல் நிதி அளித்ததாக புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சி கூறி வரும் பொய்யான தகவலை ஏற்க முடியாது என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். இதுகுறித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுவை இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி அங்கீகாரத்தை தேசிய மருத்துவக் கழகம், தேவையான மருத்துவர்கள் இல்லை, கட்டமைப்பு சரியில்லை, கண்காணிப்பு கேமரா செயல்படவில்லை, நிர்வாகத்தில் தெளிவு இல்லை என கூறி அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளதாகவும், இந்த ஆண்டு புதிய மாணவர் சேர்க்கைக்கு முட்டுக்கட்டை போடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி தனக்கு வேண்டியவர்களை அந்த மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பதை தவிர நிர்வாகத்தை பற்றி கவலை ஏதும் படவில்லை என தெரிவித்துள்ள அவர், இது புதுவை மாநிலத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு என்றும், உடனடியாக குறைகளை நிவர்த்தி செய்து மருத்துவக் கல்லூரி அங்கீகாரம் பெற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அங்கீகாரத்தை மத்திய மருத்துவக் கழகம் கொடுக்காமல் அவர்கள் தேவையான மருத்துவர்கள் இல்லை, கட்டமைப்புகள் சரியில்லை, சிசிடிவி கேமராக்கள் செயல்படவில்லை, நிர்வாகத்தில் தெளிவு இல்லை, குறிப்பாக பல துறைகளுக்கு தரம் வாய்ந்த மருத்துவர்கள் என்ற காரணங்களை காட்டி புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு கொடுக்கப்பட்ட அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறது. பொய்யான மூலதனத்தை வைத்து பாரதிய ஜனதா கட்சி நடத்தி வருவதாகவும், அவர்களது செயற்குழு கூட்டத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், அதில் மத்தியில் உள்ள நரேந்திர மோடி அரசு அதிகப்படியாக 1,250 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதாகவும், அதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ள அவர், மத்திய அரசு மானியம் கொடுத்தது என்ற தகவல் 3 மாதத்திற்கு முன் வந்ததாகவும், அப்போது 1,250 கோடி ரூபாயில் 700 கோடி புதுவை அரசுக்கு கிடைக்க வேண்டிய GST இழப்பீடு தொகையாகும் என்றும் கூறியுள்ள அவர், 7வது சம்பள கமிஷன் பரிந்துரை நிதி 200 கோடி ரூபாயும் இது மாநில அரசுக்கு வரவேண்டிய நிதி என்றும் தெரிவித்துள்ளார். இதனை மானியம் என்ற பெயரில் மத்திய அரசு கொடுத்துள்ளதாகவும், உண்மையில் புதுவை அரசுக்கு கிடைத்தது 350 கோடி ரூபாய் தான் என கூறியுள்ள அவர், இதனை திரித்து பொய்யா
பொய்யான தகவலை பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த பேட்டியின் போது தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தினால் பெரும்பாலான சுற்றுலா மையங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை குறைந்தே காணப்பட்டது. சித்திரை மாதம் என்றாலே வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் கத்திரி வெயிலின் கோரை தாண்டவத்தினால் நாடு முழுவதும் பல இடங்களில் வெப்பம் அதிகரித்து வருகிறது. கத்திரி வெயில் மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கிய நிலையில் மே மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை நிறைவு பெறுகிறது. நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெப்பத்தின் தாக்கம் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவை தாங்கி அதிகரித்து வருகிறது. வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அதிலும் சமீப காலமாக சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பல சுற்றுலா மையங்களில் குறைந்தே காணப்பட்டது. வெயிலின் தாக்கம் காரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை முதலே சுற்றுலா பயணிகளின் கூட்டம் பல இடங்களில் குறைந்தே காணப்பட்டது. இதிலும் பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் விடுதிகளிலே முடங்கியுள்ளனர். இதனால் புதுச்சேரி கடற்கரை, பாரதி பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் சுற்றுலா பயணிகள் மட்டுமன்றி பொதுமக்கள் கூட்டமும் குறைந்து காணப்பட்டதால் வெறிச்சோடி காணப்பட்டது. IPL இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரி ஓவியர் அறிவழகி 2 கிலோ பிரியாணியை கொண்டு தோனி உருவத்தை தத்ரூபமாக வரைந்து அசத்திய வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி மாநிலம் முருங்கம்பாக்கத்தை சேர்ந்தவர் ஓவியர் அறிவழகி. ஓவியரான இவர் தேச தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளின் போது அவர்களுடைய உருவத்தை தத்ரூபமாக கோலமாவுகளை கொண்டு ரங்கோலியாக வரைந்து அசத்தி வருகிறார். அது மட்டுமல்லாமல் காந்தியடிகள், டாக்டர் அப்துல் கலாம், சச்சின் டெண்டுல்கர், தோனி ஆகியோரின் உருவங்களையும் ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார். அந்த வகையில் மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் IPL இறுதிப் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் மோதுகின்றன. இதில் சென்னை அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கில் தோனிக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் ஓவியர் அறிவழகி 2 கிலோ பிரியாணியை கொண்டு 2 அடியில் தோனியின் உருவத்தை தத்ரூபமாக உருவாக்கி IPL கோப்பையை வரைந்து அசத்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இவருக்கு தோனி மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி செயற்குழு கூட்டம் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் புதுச்சேரி பாரதிய கட்சியின் காமராஜர் நகர் தொகுதி செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், பொதுச் செயலாளர் தேவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன், மாநில துணைத் தலைவர் ரவிச்சந்திரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வது, இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் 9 ஆண்டு கால ஆட்சியின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பது, இந்திரா காந்தி சதுக்கம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க ஒப்புதல் அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிப்பது, புதுச்சேரி மாநிலத்தில் 13 ஆண்டுகளுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் முழு பட்ஜெட் தாக்கல் செய்ததற்கு நன்றி தெரிவிப்பது, பெண் குழந்தைகள் பிறந்தவுடன் 50,000 ரூபாய் தேசிய வங்கியில் நிரந்தர வைப்பு நிதியாக அளிக்கும் திட்டத்திற்கு நன்றி தெரிவிப்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் OBC அணி, சிறுபான்மையர் அணி, விவசாய அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி உட்பட அனைத்து பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை அழைக்காததை கண்டித்து புதுவை மாநில பழங்குடி இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழா மே மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை டில்லியில் நடைபெற்றது. புதிய பாராளுமன்ற திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவரை அழைக்காததை கண்டித்து புதுவை மாநில தலித் மற்றும் பழங்குடி இயக்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீல கங்காதரன் தலைமை தாங்கினார். முருகன், ராமசாமி, செல்வகுமார், ராஜா, சேகர், நலவேந்தன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மத்திய பங்களிப்பு திட்டத்திற்கு புதுவைக்கு 100% நிதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி நிதி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் நடப்பாண்டிற்கான 3வது நிதி ஆயோக் கூட்டம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடந்த கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியும் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அந்த கூட்டத்தில் அவர் பேசுகையில், புதுவை அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தகுதியானவருக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்தும் வகையில் வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் மக்கள் நலத்திட்டங்கள் விரைவாக சென்றடைவதோடு முறைகேடுகளும் களையப்பட்டுள்ளதாக கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள், புறவழி சாலைகள், வெளிவட்ட சாலை மற்றும் டிராம், மெட்ரோ போன்ற மாற்று போக்குவரத்து முறைகளை ஆய்வு செய்வதில் தனது அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். கரசூர் தொழிற்பேட்டையில் 5,000 கோடி ரூபாய் தனியார் முதலீடு ஈர்க்கப்பட்டு 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறியுள்ள அவர், புதுவை விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதன் மூலம் ஆன்மீக மற்றும் மருத்துவ சுற்றுலாவுக்காக புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்றும் கேட்டுக்கொண்டார். இது தொழில் மேம்பாட்டுக்கும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் உதவும் என்று கூறியுள்ள அவர், 16வது மத்திய நிதிக்குழுவின் வரம்புக்குள் புதுவை
யூனியன் பிரதேசத்தை சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். புதுவையின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மத்திய சிறப்பு நிதியாக 2,328 கோடி ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், புதுவை வளர்த்திட்டங்களுக்கு வட்டியில்லா நிதி உதவி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். மத்திய அரசு பங்களிப்புடன் செயல்படும் திட்டங்களில் புதுவையை முழு மாநிலமாகவோ அல்லது யூனியன் பிரதேசமாகவோ கருதப்படாத சூழல் நிலவுவதாகவும், எனவே மற்ற யூனியன் பிரதேசங்களுக்கு வழங்கப்படுவது போல் மத்திய அரசு பங்களிப்பு திட்டத்தில் 100% நிதி வழங்க வேண்டும் என்றும் அந்த கூட்டத்தின் போது முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார். உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில தலைமை தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு தூய இருதய ஆண்டவர் தேவாலயத்தில் மதிய உணவு வழங்கப்பட்டது. உலகம் முழுவதும் மே மாதம் 28ஆம் தேதி உலக பட்டினி தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக அளவில் நீண்டகால பட்டினியால் வாடும் மக்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் மே மாதம் 28ஆம் தேதி உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு ஒருவேளை உணவு வழங்கும் திட்டத்தை பிரம்மாண்டமாக செய்ய வேண்டும் என நடிகர் விஜய் உத்தரவிட்டிருந்தார். இதனை கொண்டாடும் வகையில் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பசியினும் பிணி போக்கிடும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாநில செயலாளர் சரவணன் தலைமையில் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வாழைகளை போட்டு அறுசுவ விருந்து வழங்கப்பட்டது. உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு எங்கள் தளபதி அவர்களின் உத்தரவின்படியும் அவர் எங்களுக்கு அறிவுறுத்தப்படியும் அகில இந்திய பொதுச் செயலாளர் அண்ணன் புஷ்யன் ஆனந்த் அவர்களின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரி மாநில சார்பாக இன்று 23 தொகுதிகளிலும் காரைக்கால் 5 தொகுதிகளிலும் இன்று ஏழை எளிய மக்களுக்கு மதிய ஒரு வேளை உணவு இன்னைக்கு தளபதி மக்கள் இயக்கம் சார்பாக அனைவருக்கும் இன்னைக்கு வழங்கியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக வழங்கியிருக்கோம். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, ஒரு சில வெளிநாடுகள்லையும் போட்டுன்னு இருக்கோம். இப்போ விலையில்லா விருந்தகம்ன்றது வந்து தமிழ்நாட்டில் வரை 19 மாவட்டத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ விரைவில் ஒரு 20 மாதங்களில் புதுச்சேரியில் ஆரம்பிக்கத்தான் இருக்கிறோம். அதை வந்து தினமும் காலையில் சாப்பாடு போடுறோம், ஒரு வேளை மட்டும் காலையில் போட்டுருக்கோம். ஆனால் இது இன்றைக்கி பர்டிகுலராக இந்த உலக பட்டினதால் இன்றைக்கி தொகுதி பாண்டிச்சேரி மட்டும் இல்லை, தமிழ்நாடு வேறு 234 தொகுதியிலையும் போடுறோம். மாவட்டத்தில் மட்டும் இல்லாமல் 234 தொகுதிகளையும் இன்றைக்கி போட்டிருக்கோம். இதேபோன்று புதுச்சேரி முழுவதும் உள்ள 23 தொகுதிகள் மற்றும் காரைக்காலில் உள்ள 5 தொகுதிகளிலும் ஏழை எளிய மக்கள் சுமார் 25,000க்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக மதிய உணவு வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவரை புறக்கணித்து இந்திய நாடாளுமன்ற புதிய கட்டிடம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பினர் சார்பில் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுடெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாராளுமன்ற திறப்பு விழாவில் குடியரசுத் தலைவரை புறக்கணித்துவிட்டு இந்திய நாடாளுமன்றத்தின் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும், தேசத்தின் அவமானமான செயலை கண்டித்தும் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பு சார்பில் முத்தியால்பேட்டை மணிகுண்டு அருகே கருப்பு கொடி ஏந்தி கண்டன முழக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் பிரசாந்த் தலைமை தாங்கினார். இது நிறுவனத் தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசை கண்டித்தும் பிரதமரை கண்டித்தும் நாடாளுமன்ற கட்டிடம் திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவரை புறக்கணித்ததை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பினார். இதில் ஏராளமான மாணவர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு பிரதமர் மற்றும் மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். மத்திய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை தேர்வு புதுச்சேரியில் 8 மையங்களில் நடைபெற்றது. புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் வணிகவியல் துறையின் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. வணிகவியல் துறைத் தலைவர் முனைவர் காமராஜ் அனைத்து முன்னாள் மாணவர்களையும் வரவேற்றார். கல்லூரி முதல்வர் டாக்டர் சசிகாந்த தாஸ் தமது தலைமையுறையில் மாணவர்கள் தாம் பயின்ற கல்லூரிக்கு தம்மால் இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்றார். முன்னாள் பேராசிரியர்கள் டாக்டர் அறவழி இருசப்பன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் மற்றும் டாக்டர் சண்முக சுந்தரம் ஆகியோருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். சிறந்த முன்னாள் மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. இவ்விழாவில் ஏராளமான வணிகவியல் முன்னாள் மாணவர்கள் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் முரளிதரன், தம்மு கணபதி, தீபக் தாக்கர், கற்பனநாதன், பேராசிரியர்கள், எல்ஐசி அதிகாரிகள், வங்கி மேலாளர்கள், தொழிலதிபர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சுகுமாரன் வந்திருந்த அனைத்து முன்னாள் மாணவர்களுக்கும் நன்றி தெரிவித்தார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை நிர்ணயத்திற்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 96.16 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 86.33 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 5,555 ரூபாய். வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 770 ரூபாய். முத்து சில்க் ஹவுஸ் பாண்டிச்சேரி ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் மட்டும்.
புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண